வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் ஆல் அபவுட் ஒரு கோவிட் வேக்சினை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன், அதுவும் நம்ம பர்டிகுலராக ஒரு இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில இன்ஃபர்மேஷன். ஸோ கோவிட் வேக்சின் என்னென்ன வேக்சின் வந்து அவைலபிளாக இருக்குது, ஸோ எப்படி நம்ம வந்து கோவிட் வேக்சின் வந்து எடுத்துக்கிறது, ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா, ஸோ எங்கே போய் எடுக்கிறது, நிறைய வந்து குவரிஸ் இருக்குது. ஸோ நம்மளோட குவரிஸை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு செய்தி தான் இது. வாங்க பார்க்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது இந்தியாவில் எவ்வளோ பேர் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு வேக்சின் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு கேள்வி இருக்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3% மட்டும்தான் இது வரைக்கும் இந்தியாவில் ஃபுல்லி வேக்சினேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் டோட்டல் பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 40.4 மில்லியன் பீப்புள் வரைக்கும் வந்து இது வரைக்கும் வந்து வேக்சினேஷன், அதுவும் ஃபுல் வேக்சினேஷன் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இதில் இன்னும் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வேக்சினோடு எடுத்துட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஃபுல்லி வேக்சினேட்டட் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 40.4 மில்லியன் பீப்புள் வந்து இது வரைக்கும் வந்து ஃபுல்லி வேக்சினேட்டட் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. வேக்சின் அவைலபிள் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் என்னென்ன வேக்சின் வந்து அவைலபிளில் இருக்குது இப்போது இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில், ஏதாவது ஒரு புது வேக்சின் இருக்கா அப்படின்ற மாதிரி நிறையா வந்து ஒரு குவரிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன வேக்சின் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு கோவேக்சின், அதுவும் வந்து பாரத் பயோடெக் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த பயோடெக் வெளியிட்ட இந்த கோவேக்சின் வந்து இந்தியாவில் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட எஃபிஷியன்சி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 81% வந்து எஃபிஷியன்சி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இதோட விலை என்ன அப்படின்ற மாதிரி நிறைய தரப்பில் இருக்குது. கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்க விலை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 600, இப்போது இருக்கிற கரண்ட் ரேட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 600 ரூபீஸ் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது வேக்சின் என்னன்னா, ஆக்ஸ்போர்ட் அண்ட் சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா இவங்க ரெண்டு இதுவும் வந்து இணைந்து ஒரு தயாரித்த ஒரு வெளியீடு தான் ஆஸ்ட்ராஜெனிக்கா. இந்த ஆஸ்ட்ராஜெனிக்காவோட ஒரு செல்லிங் நேம் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கோவிஷீல்டு. இந்த கோவிஷீல்டை பொறுத்த வரைக்கும் இதோட ரேட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 300 to 400 rupees அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு வேக்சின் வந்து ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லோரும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 doses போட்டிருக்காங்க, ஒரு சில பேர் 1 dose நிறுத்திட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஷார்ட்டேஜ் ஆஃப் வேக்சின் இருக்கிறதால இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் வந்து கவர்மெண்ட் சைடில் எல்லாமே வந்து இன்னும் வந்து அதாவது மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ரெண்டு வேக்சின் மட்டும்தான் வந்து அவைலபிளில் இருக்குது. இப்போது கரண்ட்டாக என்னென்னா, ரஷ்யாவை சேர்ந்த இன்னொரு வேக்சின் ஸ்புட்னிக் அப்படின்ற ஒரு வேக்சினை வந்து இப்போ வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க இந்தியாவில். மேபி இன்னும் 1 வாரத்துக்குள்ளே இது வந்து மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் தரப்பில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வந்து யார் தயாரித்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாஸ்கோவை சேர்ந்த கேமலயா இன்ஸ்டியூட் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் இதை வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ₹995 வந்து இது வரைக்கும் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. பட் இது வந்து இன்னும் வந்து அவைலபிளாக இருக்கலை, 1 வாரத்துக்குள்ளே இது வந்து அவைலபிளாக இருக்கும் மார்க்கெட்டில் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வேக்சினை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த ஒரு 3 vaccine தான் இப்போது வந்து அவைலபிளாக இருக்கிற ஒரு வேக்சின் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு குவரி இருக்குது, அதாவது சந்தேகங்கள், ஸோ ஏதோ ஒரு குறிப்பு வேணும், இல்லை நம்ம எங்கே போகிறது, ஸோ என்ன பண்ணுறது, நமக்கு இருக்கிற ஒரு சில சிம்டம் வச்சு இது வந்து கோவிடாக இருக்கலாமா இல்லையா அப்படின்ற ஒரு நிறைய வந்து கேள்விகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கால் சென்டர் வந்து உருவாக்கியிருக்காங்க, அதாவது ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டிஸ்பிளேயில் இருக்க இந்த ஒரு ஹெல்ப்லைன் நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்களுக்கு இருக்க ஒரு சந்தேகத்தை வந்து தீர்த்துக்கலாம். ஸோ இவங்களே வந்து வழிகாட்டுவாங்க நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உங்களுக்கு இருக்க சிம்டம் கோவிடாக இருந்துச்சுன்னா இங்கே என்ன பண்ணணும், ஸோ வேக்சினேஷன் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட கேள்விகளை கேட்டிங்கன்னா உங்களுக்கான ஒரு பதில் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. இது வந்து தமிழ்நாட்டுக்கான ஒரு ஹெல்ப்லைன் நம்பர். இது
நார்மலாக ஒரு ஒரு சராசரி மனிதன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். ஸோ எப்படி வந்து வேக்சின் வந்து எங்கெங்கே போடுறாங்க அப்படின்ற மாதிரி எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூகுளில் போயிட்டு வேர் டு கெட் வேக்சின் இன் இந்தியா தமிழ்நாடு அப்படின்னு போட்டிங்கனாலே இந்த மாதிரி ஒரு மேப் வந்து வரும். ஸோ இந்த மேப்புக்குள்ளே போயிட்டு உங்களோட பிளேஸ், அதாவது பர்டிகுலர் பிளேஸை நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கனாலே அங்கே வந்து எந்தெந்த ஹாஸ்பிட்டலில், இன்க்ளூடிங் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், இப்போ இருக்கிற இதில் வந்து பப்ளிக் மட்டுமே கிடையாது, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் வந்து வேக்சினேஷன் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ உங்களோட ஏரியாவை வந்து சர்ச் பண்ணிங்கன்னா அதில் இருக்க என்னென்ன ஹாஸ்பிட்டலில் வந்து வேக்சினேஷன் போடுறாங்களோ அந்த ஹாஸ்பிட்டலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் வரும். ஸோ இதை வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்கன்னா, ஒன்லி வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இது வந்து வேக்சின் போட்டுட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. கிடையாது, நிறைய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் இது வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து, அதாவது உங்கள் அந்த ஹாஸ்பிட்டலோட நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து என்குயரி பண்ணிங்கன்னா அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் வந்து தருவாங்க வேக்சினேஷனுக்காக. இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் ஸோ என்ன ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது, ஸோ இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ கோவிட் ஹெல்ப்லைன் வந்து ஸ்பெஷலாக வந்து தனியாகவே தமிழ்நாட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில நம்பர் வந்து இருக்குது. ஸோ அது வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் போயிட்டு இந்தியா ஹெல்ப்லைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கோவிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வெப்சைட் வரும். அதாவது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா mohfw.gov, அதாவது சென்ட்ரல் ஹெல்ப்லைன் நம்பர் எல்லாமே இந்த தளத்தில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு PDF வந்து, இது வந்து ஆக்சுவலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து இதை வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், தமிழ்நாட்டுக்கான ஒரு நம்பர் 295105500. ஸோ இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணிங்கனாலே நமக்கு தேவையான எல்லா வெரைட்டி, அதாவது நம்ம வேக்சினுக்கான ஒரு தகவல் வேணுமா, இல்லை கொரோனா ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வேணுமா, ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி பேசுனீங்கன்னா உங்களுக்கான ஒரு எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்க ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இது. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து இந்தியாவில் கோவிடுக்கான ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை, ஹாஸ்பிட்டலில் பெட் இல்லை. ஸோ என்ன எந்த இடத்துல வந்து பெட் அவைலபிளாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 104 அப்படின்ற ஒரு நம்பருக்கு வந்து ஒரு ட்விட்டரில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 104லேருந்து, ஸோ கவர்மெண்ட்டுக்கான ஒரு எமர்ஜென்சி நம்பர் தான் இது, டோல் ஃப்ரீ நம்பரு. ஸோ இந்த நம்பர்லேருந்து உங்களுக்கான ஒரு ரெக்வஸ்ட் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. அதாவது பேர், டீட்டெயில்ஸு, எந்த ஏரியாவில் இருக்கீங்க, என்ன சிம்டம், இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு தகவல் வந்து வந்து சேரும் 104லேருந்து. ஸோ இந்த 104லேருந்து என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கணும், எந்த ஹாஸ்பிட்டலில் அவைலபிளாக இருக்குது, பெட் எங்கே அவைலபிளாக இருக்குது, ஸோ எந்த ஏரியா, இந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ட்விட்டரில் நீங்கள் இந்த ஒரு 104க்கு வந்து மெசேஜ் பண்ணணும். இதுக்கான ஒரு ஹேஷ்டேக் வந்து #bedfortn அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்கில் உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனை பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கான ஒரு பதில் இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். அதாவது எந்த ஹாஸ்பிட்டலில் என்ன எந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் பெட் இருக்குது, அவைலபிள் இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் நம்பர் தான்.